ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு வே டு பிரைட் ஜோன். ஃப்ளோரிடா கடற்கரையில் சர்காசம் கடற்பாசி அதிக அளவில் ப்ளூம் ஆயிருக்கு. அது பொதுமக்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த கடற்பாசியில் விப்ரிய பாக்டீரியா இருக்கிறதும் கண்டறியப்பட்டிருக்கு. இதை பற்றி ஃப்ளோரிடா அட்லாண்டிக் யூனிவர்சிட்டியை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் ஒரு ஆய்வு நடத்தியிருக்காங்க. அந்த ஆய்வு எதை பற்றினா, இந்த சர்காசம் கடற்பாசி, பிளாஸ்டிக் கடல் குப்பைகள், விப்ரிய பாக்டீரியா, இந்த மூணோட இன்ட்ராக்ஷன் எப்படி பர்ஃபெக்ட் பேத்தோஜன் ஸ்ட்ரோம், நோய்கிருமி புயலை ஏற்படுத்துது, அதனால் மெரைன் எக்காலஜிக்கும் பொதுமக்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தலாம் அப்படின்றது தான் அந்த ஆய்வு. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். ஸோ இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மூணு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். சர்காசம் கடற்பாசி, பிளாஸ்டிக் கடல் குப்பைகள், விப்ரியோ பாக்டீரியா. முதல்ல சர்காசம் சீவீட் பற்றி பார்க்கலாம். சர்காசம் சீவீட் இட்ஸ் அ ப்ரௌன் மேக்ரோ ஆல்கே. இதை டெம்பரேட் அண்ட் ட்ராபிக்கல் ரீஜன்ஸில் அதிக அளவில் காணப்படுது. இந்த சர்காசம் சீவீடோடைய ஒரு யூனிக்கான விஷயம் என்னென்னா, இது ஃப்ரீ ஃப்ளோட்டிங். ஃப்ரீ ஃப்ளோட்டிங் அப்படின்னா எந்த ஒரு சாலிட் சர்ஃபேஸ்லேயும் அல்லது சீ ஃப்ளோர்லேயும் இது ஒட்டிகிட்டு இருக்காது. இந்த சர்காசம் கடற்பாசி மற்ற கடற்பாசியை போலவே தான் நிறைய கடல்வாழ் உயிரினங்களுக்கு உணவாகவும் வாழ்விடமாகவும் இருக்குது. அதே மாதிரி ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக ஆக்சிஜனை உற்பத்தி பண்ணுது. இந்த சர்காசம் சீவீட் ப்ளூமை 2011லேருந்து சயின்டிஸ்ட் ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க. 2011 வருஷத்துலேருந்து எவ்ரி ஸ்ப்ரிங் சம்மருக்கு சென்ட்ரல் அட்லாண்டிக் ஓஷனில் ஜெயின் சீவீட் சர்காசம் ப்ளூம் ஆகுது. இந்த சர்காசம் ப்ளூம் ஆகுது. இந்த சர்காசம் ப்ளூம் எதுலேருந்து எது வரைக்கும் பார்த்தோம்னா, வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் ஆப்ரிக்காலேருந்து கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ வரைக்கும் இந்த ப்ளூம் ஆகுது. ஸோ அந்த இடத்துக்கு பேர் கிரேட் அட்லாண்டிக் சர்காசம் பெல்ட்ன்னு பேர். நாசா என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த வாட்டி இந்த சர்காசம் ப்ளூம் மிகப்பெரியதாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. யூஸ்வலாக ஜூன் ஜூலையில் பீக்காக இருக்கும், பட் அதற்கான அறிகுறி மார்ச்லேயே தெரிஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த கடற்பாசி கடற்கரையில் அதிக அளவு இருக்கிறதுனால கடல் உயிரினங்களுக்கு பிரீத் பண்ணுறதுக்கும் மூவ் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்குது. இந்த கடற்பாசி மூழ்கும் போது பவளப்பாறைகள் கடல் புற்களை அழுத்துது. கடற்கரையில் இந்த கடற்பாசி அக்யூமுலேட் ஆகி டிகம்போஸ் ஆகும்போது ஹைட்ரஜன் சல்ஃபைட் கேஸை ரிலீஸ் பண்ணுது. அதிலிருந்து ராட்டன் எக் ஸ்மெல் வருது. அதனால் மரைன் எக்காலஜிக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் பிரச்சனை ஏற்படுத்துது. ஐ இரிட்டேஷன், த்ரோட் இரிட்டேஷன் போன்ற பிரச்சனைகளும் ஏற்படுத்துது. அடுத்தது பிளாஸ்டிக் மரைன் டெப்ரிஸ், பிளாஸ்டிக் கடல் குப்பைகள் பற்றி பார்க்கலாம். நம்ம கடலில் நிறைய பிளாஸ்டிக் போடுறோம். பிளாஸ்டிக் பொல்யூஷன் கடலில் எந்த அளவுக்கு இருக்குன்றதுக்கு நான் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, விப்ரியோ பாக்டீரியா பற்றி பார்க்க போகிறோம். விப்ரியோ பாக்டீரியா, விப்ரியோ பாக்டீரியா ஓஷன் வாட்டரில் அபண்டண்ட்டாக இருக்குது. இந்த விப்ரியோ காஸ் பண்ணக்கூடிய இல்னஸ்க்கு பேர் விப்ரியோசிஸ். இந்த விப்ரியோசிஸ் எப்போ ஏற்படுதுன்னா, ராவான அண்டர் குக்குடு அதே மாதிரி ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணாத சீ ஃபுட்ஸை கன்சியூம் பண்ணுறதுனால இது ஏற்படும். இதனால் என்னென்ன சிம்டம்ஸ், என்னென்ன பாதிப்பு இருக்குன்னு பார்த்தோம்னா, சிவியர் டைரியா, ஸ்டொமக் கிராம்ஸ், ஃபீவர், வாமிட்டிங் இதெல்லாம் ஏற்படும். அதே போல் நமக்கு ஏதாவது ஓப்பன் உண்ட் இருந்துச்சுன்னா அது சால்ட் வாட்டரில் எக்ஸ்போஸ் ஆகும்போது விப்ரியோ வல்னிஃபிகஸ் அப்படின்ற பாக்டீரியா இன்ஃபெக்ட் பண்ணுது. இது என்ன பண்ணுதுன்னா, அது இன்ஃபெக்ட் ஆனால் உண்டை சுற்றி இருக்கக்கூடிய ஸ்கின்னை குயிக்காக கில் பண்ணுது. அதனால் இந்த பாக்டீரியாவுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, ஃப்ளஷ் ஈட்டிங் பாக்டீரியான்றது அது கூட இன்னொரு பேர். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த கடல் பாசி, பிளாஸ்டிக் கடல் குப்பைகள், விப்ரியோ பாக்டீரியா, இந்த மூணோட இன்ட்ராக்ஷன் எந்தளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்ன்றது தான் பார்க்க போகிறோம். ஆராய்ச்சியாளர்கள் கரீபியன் மற்றும் சர்காசோசிலிருந்து சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த சாம்பிள்லேருந்து 16 விப்ரியோ கல்டிவாஸை ஐசோலேட் பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ண ஸ்டடியிலேருந்து என்ன தெரிய வந்திருக்குன்னா, இந்த விப்ரியோ எக்ஸ்ட்ரீம்லி அக்ரெசிவ். இதை சில நிமிஷத்துலேயே பிளாஸ்டிக்கை தேடி ஒட்டிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளாஸ்டிக்கு ரொம்ப அடாப்ட் ஆகிக்குது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அவங்க இது வரைக்கும் ஐசோலேட் பண்ணதில் எந்த ஒரு நோன் ஸ்பீஷஸ் ஆஃப் பாக்டீரியாவுமே கண்டுபிடிக்கப்படலை. ஸோ ஃபர்தர் ரிசர்ச் இல்லாமல் இந்த ஸ்பீஷஸ் ஆஃப் பாக்டீரியாவில் எந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்குன்றது தெரியாது. அதனால் எக்ஸ்பர்ட்ஸ் மக்களை எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சீவீடில் மைக்ரோ பிளாஸ்டிக் இருக்கலாம். அந்த மைக்ரோ பிளாஸ்டிக் மூலமாக விப்ரியோ இன்ஃபெக்ஷன் மக்களுக்கு ஏற்படலாம் அப்படின்றதுனால எக்ஸ்பர்ட்ஸ் மக்களை எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லியிருக்காங்க. கடற்பாசி இருக்கக்கூடிய தண்ணீரையோ கடற்பாசியோ தொடாமல் இருக்க சொல்லியிருக்காங்க. அதே போல் ஓப்பன் ஒன்னோட நீங்கள் ஃப்ளோரிடா பீச்சுக்கு போகிறத தவிர்த்துருங்க. அதே போல் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா பீச்சுக்கு அதை மறக்காமல் ப்ராப்பராக சோப் போட்டு வாஷ் பண்ணுங்கள். ஏதாவது சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா, ஸ்கின் ரேஷ், ஹை ஃபீவர், வாமிட்டிங், நாசியா, கிராம்பிங் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா இமீடியட்டாக டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் ஃப்ளோரிடா பீச்சுக்கு போயிட்டு வந்த விஷயத்தையும் மறக்காமல் டாக்டர் கிட்ட சொல்லுங்கள். இந்த வீடியோட தொடர்ச்சியை நான் பார்ட் 2 வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.